காலையில எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உள்ளுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு பீசுறு முதலியான முழு செலவையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு அரசுதான் இப்படிப்பட்ட நலிந்த பிரிவினர்களுக்கு முன்வந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எவனே கவலைப்படுகிற ஏழை எளிய பாட்டாளிகளுடைய தோழனாக இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு பரிந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை எதிர்கட்சியாக இருக்கிற திமுக கழகத்தின் தளபதி செய்திருக்கிறார் என்பது அரசியல் உலகிலேயே ஒரு விசித்திரம். இன்றைக்கு இந்த மதிப்பெண்ணை கூட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த உள்ளொதுக்கீட்டில் 7.5% பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு முயற்சி எடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வது மிகையாகாது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% உள்ளீடு ஒதுக்கலாம் என்று நீதிபதி அவர்கள் உரைத்திருந்தார்கள். ஆனால் அரசு 7.5% என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினார்கள். கவர்னர் அவர்கள் குட்டித்தின கோல்டு ஸ்டோரேஜ் என்பார்கள், அதை ஒரு கிடப்பிலே போட்டு விட்டார். இந்த நீட்டு விவகாரமே அப்படித்தான். முன்பொரு காலத்தில் நீட்டை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னது கடைசியில் ஜனாதிபதி சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமே ஒரு தீர்மானமே எனக்கு வரவில்லை என்று. கடைசியில் அது அந்த சுகாதார அமைச்சருடைய ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியினுடைய பீரோவிலே கடந்தது. அன்றைக்கு பத்திரிகைகள் தான் இவைகளை எல்லாம் எழுதின. எனவே அதில் பாதி காரியத்துக்கு மேல் கவர்னர் செய்துவிட்டார். பிறகு நாங்கள் நேரடியாகி தளபதி அவர்கள் தலைமையில் கவர்னர் மாளிகைக்கு முன்னால் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு இனி இதை நிறுத்த முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் அதை கவர்னர் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். எனவே அரசு பள்ளியில் படித்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த கொஞ்ச நஞ்ச சலுகை கிடைத்திருக்கிறது. இந்த பிற்படுத்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கு 227 இடங்கள் போயிருக்கிறது. மீதி இருப்பவையெல்லாம் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும். அப்படி போகிற மாணவர்களுக்கு சிலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு வருங்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது குறித்து இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு காரியத்தை செய்வோம் என்பதுதான் எங்களுடைய லட்சியம்.
எனவே ஒரு அரசு செய்ய வேண்டிய காரியத்தை அரசு செய்ய போகிற அரசியல் அமரப்போகிற ஒரு கட்சி செய்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது. உங்கள் கேள்வி கேட்கப்படுவது நீட்டையும் எதிர்ப்போம். இன்றும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது நான் நேற்றே சொன்னேன், அவர் பாட்டுக்கு விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு ரெண்டு ஊருக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். இன்னைக்கு அவரை ஹீரோ ஆகிட்டாங்க. இது அரசாங்கம், எந்த நான் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லலை, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த போங்காலத்தில் இப்படி பற்றி புத்தி வரும். அனாவசியமாக தலையிடுறது, சைது பண்ணுறது, ஜெயிலில் போடுறது, இது மாதிரியெல்லாம் செய்யும்போது அது போங்காலத்து புத்தி, சர்வாதிகாரம் வீச்சு கதிகுறி. இந்த ஆட்சியில் நான் ஒன்று கேட்குறேன், தம்பி உதயா போகிற இடத்த மட்டும்தான் கூட்டம் வருதா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே போட்டிருக்கீங்க எல்லா பத்திரிகையிலும் எடப்பாடி போடுற இடத்துல கூட்டம், அட இந்த செல்லூர் ராஜு போகிற இடத்துல கூட கூட்டம், எல்லா மந்திரிகள் போகிற இடத்துல நெருக்கடி போயிரு கூட்டம். ஆனால் அது கூட்டம் இல்லையா? உதயா போகிற இடத்துல மட்டும்தான் கொரோனா வருதா? எடப்பாடி யார் போகிற இடத்துல கொரோனா வரலையா? அமைச்சர்கள் போகிற இடத்துல கொரோனா மங்கி போயிட்டுதா இல்லை இவங்களே கொரோனாவா? என்ன அர்த்தம்? ஆகையினால் நேற்று பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, அது கூட சுட்டி காட்டினாங்க. நேற்று ஸ்டேஜ் போட்டாருன்னு, இன்றைக்கி ஸ்டேஜ் இல்லை, போட்டில் போகிறார், நடந்து போ. ரெண்டு நாளைக்கு விட்டுருந்தீங்கன்னா அவர் பாட்டு போய் சேர்ந்துருப்பார். அதே மாதிரி தான் போன முறை பண்ணாங்க. ஆகையினால் ஒரு நல்லாட்சிக்கு இது நல்லதல்ல. யார் இப்படி இல் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஆட்சிக்கு எனக்கு தெரியல. எனவே எது எப்படியோ இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன் என்பார்களே, அந்த டாக் ஆஃப் தி மேனாக உதயநிதி உருவாகிவிட்டார். ரொம்ப தப்பு சார், இதுவே அவங்க போயிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 50 ரூபாய் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கட்டணம்னு சொல்லுவாங்க, அதை வேற உயர்த்தியிருக்காங்க. இது ரொம்ப மோசம், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சார், தேர்தல் நெருங்கிற இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா இன்னைக்கு தமிழக முதலிகாரி சார் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு உள்துறை அமைந்தரி, இந்தியா பூரா போகிறதுக்கு அவர் உரிமை உண்டு. அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ இல்லை நாங்கள் பத்திரிகைகள் நீங்கள் சொல்லி வந்திருக்கிறார், நீங்கள் நடக்க போகுது அப்படின்னா எழுதுவீங்க. இது அவர் வந்ததும் தவிர்க்க முடியாதது, அது குறித்து ஏசியங்கள் எழுதுவதும் தவிர்க்க முடியாதது. அது என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது, என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே விரும்பவில்லை. சென்னை அருகே ஒரு பெரிய நீர் தேக்கம் வந்து துவக்க விழா நடக்குது, அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட 1000 கணக்கான விவசாயிகளுக்கு இதுவரை நஷ்ட ஈடே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சார், இந்த தேர்வாய் கண்டிகை பற்றி நான் பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்கேன். இது என்னென்ன மாதிரி ஊழல் நடந்தது, முதல்ல எப்படி கட்டினாங்க, நில ஆர்ஜிதமே இல்லாமல் இதை கட்டிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே மறுபடியும் ஆற்றை சுருக்கிட்டாங்க, மறுபடியும் வேற பண்ணாங்கன்னு எல்லாம் பண்ணி இது பெரிய தகராறு பண்ணி சும்மா ஒரு கட்டி கட்டி வச்சுருக்காங்க. நான் இப்போ நான் சென்னைக்கு போகிறேன்னு அந்த புள்ளி வரலாம் இருக்குது, எடுத்து மறுபடியும் என்னன்றது நான் மட்டும் இல்லை, அது சொன்னது துரைமுருகன் சொல்லலை, ஆடிட் ஜெனரல் ரிப்போர்ட் சொல்கிறான் என்னென்ன நடந்ததுன்னு. நான் ஏற்கனவே அதை எடுத்து சொல்லியிருக்கேன், சட்டத்தை பேசியிருக்கேன், நாளைக்கு விரிவாக ஒரு கட்டுரை எழுதுகிறேன். மாமியார் உடைத்தால் வன்கொடும், மருமகள் உடைத்தால் வன்கொடும்.
ஆமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். அதே போல அதிமுகவோட நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த நீட்டு கொண்டு வரதுக்கு முழு காரணம் திமுக தான், இதை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அதிமுக சொல்லிட்டாங்க. போய் சேர்க்கட்டும், என்னன்னு சேர்க்கணும், நீட்டு வேறு யாரு கொண்டாலும் தெரியும், மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியும். நான் விசாரித்த வரையில், எனக்கு டிவியில் பார்த்த வரையில் அவளுக்கு லோ சுகர், அது மயங்கி விழுந்துட்டேன், அவங்களும் அறிக்கை கொடுத்து அப்படின்னு கொடுத்துட்டா, அதுக்கு மேலே அது பேசுறது நல்லதல்ல. தனியார் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு திமுக பண்ணுறீங்க, அரசு கல்லூரியிலே சில மாணவர்கள் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இது அது வரும் சார், அது அங்கே சொற்பம் தான் சார், இங்கே தான் சார் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, அங்கே 40,000 50,000 தான் சார், அங்கே இங்கே 300,000 கேட்குறேன் சார், 300,000. அது கூட நம்ம மாவட்டத்தில் யார் இருந்தாலும் 10-15 அதை ஒன்றும் நம்ம கட்டில சொல்லுங்க. இல்லை தலைவர், இப்போ இந்த தனியார் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டண சலுகையாவது அரசு பெற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? மருத்துவமனை பாண்டரங்கன் வந்தார், அவர் அந்த தொகுதிக்கு அதை இரும்பு சங்கில் கட்ட யானை கட்டி இழுத்து விட்டார் அவர். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் எப்பவுமே சொன்னால் சொல்கிறது தான் செய்வேன், சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமை திங்கக்கிழமை செய்து காட்டுவேன். போன முறை நான் கொடுத்த வாக்குறுதியை நான் மாறவேறல, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து காட்பாடு நிறுத்துவேன்னு சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நாளைக்கு தேர்தல் முடிந்து தளபதி MK ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தால் முதல் பட்ஜெட்டிலேயே காட்பாடிக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரும் என்ற அறிவிப்பை துரைமுருகன் வர செய்வான், இதை சொன்னதை செய்வேன் தான் காட்டுறேன். சார், தமிழக முதல்வர் சொல்றாரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர் சொல்ல மாட்டேறாரு, எப்போ பார்த்தாலும் குற்றம் குறைவே தான் எதிர்த்து சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமா எங்களுக்கு என்ன ஆலோசனை? எதிர்கட்சி குற்றம் குறையை தான் சொல்லுவா, உங்களுக்கு ஆலோசனை பாட்டு பாடுவா சொல்லுவா, நல்லா சொன்னார் அண்ணா, நான் லாலி பாட வரவில்லை சட்டமன்றத்துக்கு அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கேன், அண்ணாவெல்லாம் தெரியாது சார் உங்களுக்கு. சார், அந்த கல்வி கட்டணம் வந்து நடப்பாண்டுக்கு மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா சார், இல்லை அவங்க 4 வருஷம் அவங்க படிக்கக்கூடிய 4 வருடத்துக்கும் நீங்கள் முழுவதும்? அதே போல் இப்போ ரோட்ல நடந்து போன அமித்ஷா மேலே வந்து பதாகை வீசி இருக்கிறாங்க, இப்போ ஜஸ்ட் நவ் இப்போ அதை எப்படி சார் பார்க்குறது, பதாகை எதிர்ப்புன்ற மாதிரி இருக்கிறதா இல்லை? நான் அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் யாராக இருந்தாலும் அந்த இந்த மாதிரி செய்கைகள் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கதல்ல. எரிபொருள் தீர்ந்ததா? நன்றி, வணக்கம். அரசு பள்ளியில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு ஆகியும் இந்த 40,000 ரூபாய் கட்டணம் கூட செலுத்த முடியாத மாணவர்கள் வந்து திமுக அணுகலாமா சார், அந்த கட்டணம் கூட கட்ட எங்க அதை கூட கட்டப்படலாம், காலேஜ் மெடிக்கல் காலேஜில் கட்டலன்னா அப்புறம் டாக்டர் எப்படி படிக்கிறது போயிடுவாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் 2வது இது இன்னைக்கு துவக்கிறாங்க, அதை பற்றி என்ன சார் சொல்ல முடியும், ஏன்னா முதல்ல தொடங்குறது திமுக மெட்ரோ கொண்டாந்தது. ஆமாம், இப்போ 2வது திட்டம் கொண்டா அவங்க என்ன சொன்னாங்க, மோனோ ரயில் சொன்னாங்க, இப்போ மெட்ரோ வந்து எழுந்திருக்காங்க, இப்போ தான் துவக்க போகிறாங்க சார். இந்த துவக்கிறதெல்லாம் அது இன்னும் 1 மாதத்துக்கு தான் இது இருக்கும், பொங்கல் ஜனவரி பிறந்துட்டா பொங்கல் வேட்பாளர் அது இதுன்னு போயிடுவா, இவன் எங்கே அது மெட்ரோவில் துவக்கிறது, இதெல்லாம் நாங்கள் தானே அப்போ துவைக்கணும் இவரை வைத்து அப்படின்னு சொல்கிறது கோதுமை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஆட்சி இருக்குதா நஷ்டையெல்லாம் பண்ணுறதுக்கு, இத்தனை திட்டங்களை துவக்கிறாத ஆட்சி இருக்குதா, டைம் இருக்குதா உங்களுக்கு? முதல்ல ஒன்று சம்பளம் இருக்கா, இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு, அதை பற்றி ஒரு அறிக்கை நாளைக்கு விடுறாங்க. இப்போ போயிட்டு வந்தோன்னே
ஸ்கூல்ல இருக்கிற சீப்பர்ஸ்க்கு 8 மாசமா சம்பளம் கொடுக்கல ஸ்கூல் சீப்பர்ஸ் ரோட் எல்லாம் பொத்தி போட்டுருக்காங்க தமிழகம் முழுவதும் அந்த உள்ளாட்சிகளுக்கு தேவையான நிதி இன்னும் ஒதுக்கீடு செய்யல பணிகள் எல்லாம் சரியா நடக்கலன்னு சொல்றாங்க யாரோ சொன்னார் இன்னைக்கு அவர் பேர் என்ன செல்லூர் ராஜ் அதை பற்றி செல்லூர் ராஜ் இவர் கோயம்புத்தூர் இருக்காரு வேலுமணி வேலுமணி அவர் அமைச்சர் பேர் சொல்றார் அதற்கான படத்தை மத்திய சர்க்கார் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எங்கே விடுவிக்கிறது வெளிகளுக்கு வந்துட்டீங்களா இதெல்லாம் சும்மா பேசிக்க சார் உங்களுக்கு தெரியாது இல்லை வேற ஒன்றும் இல்லையா நன்றி பாஜக தனித்துங்க தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விட மாட்டார் அவர் வந்தார் என்ன சொல்லுங்க வானதி சீனிவாசன் பாஜக தனித்து ஆட்சி அமைங்க எங்க தமிழ்நாட்டில் இப்போ இத பத்தி எடப்பாடி தான் பதில் சொல்லணும் உணர்வு இருந்தாதான் தாங்க ஒரே அதிமுக எடப்பாடி அதிமுகவுக்கு என்ன சார் வேறுபாடு ஏது ஜெயலலிதா அதிமுக நிர்வாகமும் எடப்பாடி அதிமுக நிர்வாகமும் லீடர் தட் ஐ கான் டினைட் அவருடைய ஆளுமை வேற இவங்க அந்த நிழல் கூட இல்ல அந்த இதில் ஓட்டிக்கிட்டு போறவங்க அந்த மாதிரி ஆளுமை வேற நான் எதிர்த்திருந்தால் கூட சபையில் அவருடைய டேலண்ட் நான் வேர்ந்திருக்கிறேன் பாராட்டி கூட இருக்கேன் கூட அதனால ஷி நோஸ் ஆல் த சப்ஜெக்ட் பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு அங்கே போதில் போகணும் இங்கே வந்து இங்கே போய் வந்தேன் கேட்குது இல்லை வேறு வரலான் பார்த்து இவர் ஆபீஸுக்கு உங்களுக்கு சௌகரியமாக நாங்கள் இன்னும் அந்த கட்டத்தை நெருங்கவில்லை நாங்கள் இன்னும் அந்த கட்டத்துக்கு வரவில்லை என்ன செய்யறாங்கன்னு தெரியல இது மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் இருக்கிற ஏதாவது எம்எல்ஏ இருக்கிற தொகுதியெல்லாம் டேமேஜ் பண்ணணும்ன்ற மாதிரி ரோடு எல்லாம் வெட்டி போட்டு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் நேராக இங்கேருந்து போகிறீங்க இந்த ரவுண்டானாவிலேருந்து ஆக்சிலியம் காலேஜ் ஆக்சிலியம் காலேஜிலேருந்து காங்கிரஸ் நல்லூருக்கு ரோடு போகுது அந்த ரோட்டில் என்னத்துக்கு மீடியா இவ்வளோ பெரிய மீடியாவை போட்டு இருக்கிறத கெடுத்து குட்டி சுவர் ஆக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி இதில் ஒரு மீடியா ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தர் தோண்டிட்டு போய் முடிச்சுட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி வந்து நான் உடனே கூப்பிட்டு ஹைவேஸை கூப்பிட்டு அந்த ரோடை போடுங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரு சார் இன்னும் டோட் போர்டு எங்கிட்ட வந்து நோண்டுறேன்றான் சார் நான் போட்டால் நோண்டிவிடுவானே சார் மறுநாளே அப்படின்றார் ஆக ஒரு கோஆப்ரேஷன் கிடையாது கலெக்டரை வச்சு கலெக்டர் என்ன பண்ணணும் இதெல்லாம் கூட்டி உட்கார வச்சு மூணு பேர் வச்சு ஒரு மீடியா போடணும் அவர் அதை செய்ய மாட்டேன்றாரு நாங்களும் மூணு தடவை சொல்லியாச்சு ஆகியனால எங்களுக்கு ஒரு சந்தேகமே ஏற்படுது ஆஹா பார்த்தியா எப்படி இருக்குன்னு காங்கேயனூர் ரோடு மகா மட்டம் காங்கிரஸ் சா ரோட்டில் நடக்க முடியல மக்களே மண் கொட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் அந்த கமிஷனரை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எம்பியை போக சொல்லியிருக்கேன் எம்எல்ஏ போக சொல்லியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால ஆகியனால ரோடுகளை இந்த கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னே தெரில கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு எங்கள் தலைமை சொல்லுவார் அதெல்லாம் ஓடுது ஆகியனால இது வந்து உடனடியாக சீர் செய்யணும் இல்லைன்னு கேட்டால் ஏதாவது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்
சார் இப்ப ஆதிமுக அரசு வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இப்ப அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் அரசே வந்து அந்த கல்வி கட்டணத்தை அரசே விடுதி கட்டணத்தை ஏற்படுத்தி இதுதானங்க தலைவர் தலைவர் அது போராட்டம் நடத்தினதும் 7.5% வந்துச்சு கவர்மெண்ட் நீங்க சொன்னது மருத்துவ கல்லூரி அந்த அரசு தனியார் கல்லூரிகளுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு இப்ப சேர்ந்திருக்காங்க இப்ப நீங்க அறிவிச்சீங்க பாத்தீங்கன்னா அதே போல முழு கட்டணத்தை बुद्धि वो आजी दलपति वही दलपति आगे ऐसा इतना वरल दलपति उदा अडमिशन இன்னைக்கு சாந்தரம் என்ன மொத்தம் எல்லாம் இருக்காங்களே தவிர வேற ஒன்றும் தெரியல என்ன பண்ண சொல்றீங்க என்ன ஏன் சார் அந்த பாலாத்துல தண்ணி இல்லை இப்போ இதை கொட்டினா என்ன ஆகுது கூப்பிடுறோம் வேலூர்ல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து விட்டு காங்கேயனூருக்கு தண்ணி கொடி குடிநீர் கெடுத்து வழியில் போகிறெல்லாம் கெடுத்தாச்சு அதனால இதெல்லாம் என்ன பண்ண தொலைக்கிறது என்ன பண்ண தொலைக்கிறது ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க